ஆசியாவிலேயே முதல் முறையாக மாணவிகளை முற்றிலும் உருவாக்கிய மணியம்மையார் சாட் எனும் செயற்கைக்கோள் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக மைதானத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது இஸ்ரோ மையத்தின் முன்னாள் திட்ட இயக்குநர் விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்த செயற்கைக்கோளினை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறையில் பயிலும் பல்வேறு பிரிவுகளைச் சார்ந்த பதினைந்து மாணவிகள் கூட்டாக சேர்ந்து சென்னை ஸ்பேட்ஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தில் பயிற்சி பெற்று உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது இந்த செயற்கைக்கோளானது ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூனுடன் அடி வரை வான்பகுதிக்கு சென்று வளிமண்டலத்தின் வெப்பநிலை காற்றின் இறப்பதம் அங்குள்ள வாயுக்களின் தன்மை உள்ளிட்டவைகளை ஆராய்ந்து அதிநவீன கேமரா மூலம் படமெடுத்தும் அனுப்பும் திறன் கொண்டது இந்த செயற்கைக்கோள் எழுபதாயிரம் அடி மேலே சென்று அதன் பணிகள் முடிவடைந்தவுடன் நாற்பது கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்திற்குள் தரையிறங்கிய பின் இந்த தகவல்கள் அனைத்தும் கண்டறியப்படும் இந்த கோளானது சமிஞ்சைகள் மூலம் முக்கிய தகவல்களை ஆராய்ந்து தரக்கூடியதுடன் மேலும் நேரடி டெலிமெட்ரியை அனுப்பும் செயற்கைக்கோள் என்பதும் குறிப்பிடத்தக்கது